Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங் கெயின் அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ இதில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே கிரிப்டோ கைன்ஸ் பிட்காயின் வந்து மைனிங் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா? நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் கெயினோட இது வாலெட். இது ஸோ நம்ம இதில் எப்படி நம்ம விட்ரா பண்ணணும், மைனிங் பண்ணோம்னா மோர்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதில் கிரிப்டோ மைனர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து மைன் ஃப்ரீ பிட்காயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் காமிக்கும். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு 1 வீக்கு கிட்ட இது பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து $3 அந்த $3.75 அந்த மாதிரி காமிக்குது. ஸோ இப்போ நான் இது வந்து ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்மளோட இது கேட்கும், நம்மளோட எந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து இது பண்ண போகிறோம், பிட்காயின் அட்ரஸ் என்ன வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது பண்ண நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம கொடுத்துடணும். இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டெய்லி இன்கம் வந்து 0.58 USD, வீக்லி வந்துட்டு 4.08, அதாவது நம்ம ஒரு மந்த்துக்கு வந்துட்டு 17.47 USD வந்துட்டு நம்ம இதை மைன் பண்ணிக்கலாம். வந்து 4 ஹவர்ஸ்க்கு ஒருக்க வந்துட்டு நம்ம வந்து ஆக்டிவேட் திரும்ப ஆக்குவதில் வந்துட்டு 3 hours 59 minutes 25 அந்த மாதிரி செகண்ட் காமிக்கு வச்சிங்களா. நம்ம வந்து 4 ஹவர்ஸ்க்கு ஒர்க் வந்துட்டு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரெகுலராக ஆக்டிவேட் பண்ணிவிட்டோம்னா இவங்க சொல்கிற கணக்கில் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஏர்ன் பண்ணிக்கலாம். 1 மந்த்லேயே $17.47 வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்த எனக்கு வந்து இந்த இது எனக்கு பத்தலை. ஸோ இந்த எனக்கு டெய்லி இன்கம் இந்த 0.58 தான் இருக்குது. ஸோ அது எனக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம வந்து ஹையராக எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இது கொடுத்தோம்னா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணோம்னா நாங்கள் பே பண்ணி பார்ப்போம் ஹவு டு குவாலிஃபை பார்த்தீங்களா. இப்போ வந்து இது வந்து ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம் நம்ம. கோல்டு தான் போனஸ் ஃபார் டெபாசிட் 5% அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரேடிங் கமிஷன் டிஸ்கவுண்ட் வந்து 5%, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3%, எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து 0.085%, மைனிங் ஸ்பீடு வந்து 1, அதாவது 1 இருக்கும். இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து 0.5 தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து கோல்டு பண்ணோம்னா மைனிங் ஸ்பீடு வந்து 1 காமிக்கும், அதுமாதிரி பிளாட்டினம் வந்து 3 காமிக்கும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் போனஸ் டெபாசிட்டு டிஸ்கவுண்ட்டு ஆனுவல் ரேட் எல்லாமே கூட்டிக்கிட்டே போகும். நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த இது பொறுத்து வெளியே வந்துடலாம். ஸோ பாருங்கள் இப்போ அட்டபடிங்க மைனிங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு 4 ஹவர்ஸ்க்கு 1 வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலேருந்து ரெஃபரும் பண்ணலாம். ஸோ வந்து ரெஃபர் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு வந்துட்டு நிறையா, ஸோ அவங்களுக்கு வந்து கமிஷன் கூட வரும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா யூஆர் ரிசீவிங், இப்போ வந்து நம்ம ரெஃபர் கோடில் வந்து ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து இது பண்ணாங்கன்னா யூஆர் ரிசீவிங் 15% ஆஃப் தி கமிஷன் பெய்டு பை பீப்புள் ஹூ ரிஜிஸ்டர்ஸ் யூஆர் யூசிங் லிங்க். ஸோ வந்து நம்ம அவங்க வந்து கமிஷன் பெய்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அது வந்து 15% வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் வரும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வேறு என்னலாம் பார்க்கலாமா, செக்யூரிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்டு அப்படின்னா வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டெலகிராம் வந்து இது பண்ணிக்க சொல்லுவாங்க. அவங்க வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்களோ எல்லாமே அதில் வரும். அப்படிலாம் நான் இங்கே வந்து மெயில் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே இதில் இருக்குது. நம்ம ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் உள்ள போய் பார்த்தோம்னா குரோமுக்கு போகும். ஸோ அங்கே எல்லாமே காமிப்பாங்க இல்லைங்களா. ஸ்ட்ராங் கெயின், கிளைண்ட்டு, பேமெண்ட் ஆப்ரேஷன், கிரிப்டோ கரன்சி, ஸ்ட்ராங் கெயின் பிளாட்ஃபார்ம், கிளவுட் மைனர். ஸோ உங்களுக்கு என்ன இதில் டவுட் இருந்தாலும் இதிலேயே நம்ம வந்து இப்போ கிளவுட் மைனர் இப்போ மைனிங் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து நம்ம கேட்குறோம்னா இப்போ வந்து என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இது கேட்கும். ஸோ ஹவு டு டெபாசிட் எக்ஸாம்பிள் கொடுக்குங்க தெரியுமா, ஹவு டு டெபாசிட்டு அப்படின்ட்டு போட்டு நம்ம சர்ச் பண்ணலாம். இல்லை எப்படி நம்ம மைன் பண்ணலாம், எத்தனை ரூபா வரைக்கும் நம்ம வந்து மினிமம் வித்ட்ராவல் எவ்வளோ எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ, இப்போ லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது நம்ம வந்து லேட்டஸ்ட் எப்போவுமே நம்ம வந்து
இங்கிலீஷு நம்ம தமிழ்லாம் இல்லை பார்த்திங்களா, தமிழ் இல்லை, ஸோ அதனால் இங்கிலீஷே இருக்கட்டும். டெமோ அக்கௌண்ட்டு அது நம்ம சும்மா எப்போ யூஸ் பண்ணிக்கிறது, இது நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு இல்லை, எல்லாத்துக்குமே வீடியோ எஜுகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து 100% ஒர்க்கிங் தான். ஸோ இப்போ நானே இப்போ 3.76 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு 15 டேஸ் இந்த மாதிரி கிட்ட போனுச்சுன்னா, 15 டேஸ் ஒரு 20 டேஸ் கிட்டே போச்சுன்னா எனக்கு வந்து $10 இந்த மாதிரி கிட்டே வந்துடும். ஸோ நான் அது மினிமம் விட்டால் $10 தான் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமா அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.